கார்த்திக் வானதி சீரியல் மார்ச் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வானதி வந்து மாடிக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி யோசிக்கிறாரு, வானதி மாடிக்கு போகிறா, இந்த நேரம் தான் கரெக்டான நேரம், நம்ம வானதியை யாருமே மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. யாருக்குன்னு தெரியாமல் வானதிக்கிட்டே பேசணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் மாடிக்கு போகிறாரு. அப்போ நம்ம வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அமுதா துணிக்காயை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திக் மாடிக்கு ஏறி டக்குன்னு துணிக்காயை போட்டுக்கிட்டு இருக்க அமுதாவை ஹக் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அமுதா கத்துறாங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடிடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு. அப்போ வானதி சிரிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே ராஜேஸ்வரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ வந்து அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நான் வந்து உங்கள் மாமியா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, உங்களை யார் இடையில வர சொன்னது அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ராஜேஸ்வரி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா நான் வானதியை கூட்டிகிட்டு அவுட்டிங் போயிட்டு வரமா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா, இப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகியிருக்கு, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதாவும் ஆர்த்தியும் பேசிக்கிறாங்க. ஆர்த்தியும் அபியும் செமையாக சிரிக்கிறாங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, ஏண்டி இனி கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஆர்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா கார்த்திக் உன்னை ஹக் பண்ணார்ல, அதை தான் நினச்சி சிரிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இருக்கட்டும், அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காண்டி, இன்னும் 4 நாளையில் அந்த விவாகரத்து கடை தான் வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வானதி இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபி சொல்கிறாங்க, இருக்கட்டும் ஆண்டி, எப்படியே இருந்தாலும் கார்த்திக் வானதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எப்படி இனிமேல் வானதியை விட்டு பிரிவான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, என்னதான் இருந்தாலும் சட்டத்தை மதிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஆர்த்தியும் அபியும் ஆமாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, இவங்க நினச்ச மாதிரி அந்த விவாகரத்து கடிதம் வருது. முக்கியமாக நம்ம கார்த்திக்கு வானதிக்கும் முதலிரவுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு அந்த போஸ்ட்டு வந்ததோட நம்ம அமுதா வந்து அந்த போஸ்ட்டை நேராக ராஜேஸ்வரிக்கிட்ட கொடுக்குறாங்க. ராஜேஸ்வரி அந்த போஸ்ட்டை பார்த்ததோட சமயம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதே நாளில் தான் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க வானதியையும் கார்த்தியையும். அவங்க ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிரிஞ்சதுக்கான அர்த்தம். இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு தலையில் இடி விழுந்தது மாதிரி இருக்குது. அப்போ கோர்ட்லேருந்து ஆட்களும் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கார்த்திக்கும் வானதியும் பிரிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வானதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வானதி இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் கண்டிப்பாக கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, வானதி என்னுடைய பொண்ணு, அவள் இங்கே தான் இருப்பாள் அப்படின்னு. ஆனால் அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, உங்கள் பொண்ணாக இருக்கலாம், ஆனால் சட்டப்படி அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானதி வந்து வேறு வழியே இல்லாமல் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கும் ராஜேஸ்வரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா சட்டம் சட்டமாகவே இருக்கட்டும், நான் வானதி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கூட போகிறாரு. இதை பார்த்துட்டு அமுதா செமையாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி இது, அவள் எங்கே போனாலும் இவள் பின்னாடியே போயிட்டுருக்கானே அப்படின்னு.